நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தேர்தல்லாம் என்னென்னே தெரியாது, நான் போட்டியே போட்டது கிடையாது, வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது. நான் டுவெல்த்தில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்தில் வெளியே நடந்து போயிட்டேன், ஏன்னா போர் அடிக்குதுன்னு. ஏன்னா எழுதும் போது யாரோ ஒருத்தர் மார்க் போகிறாங்க, யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்கிறார் நீ ஒரு பெரிய ஆளாயிடுவேன் நீ டுவெல்த்து எழுதுனா, நான் ஆகவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் டுவெல்த்தில் ஃபெயில் ஆனது தான் நான் வந்து டேரக்டர் ஆனேன். அதில் வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை, வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை, தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரணும்னு நான் ரொம்ப நம்பினேன். என்னுடைய 10 படங்களில் 8 படங்களில் 9 படங்களில் நிச்சயமாக ஒரு 6 படங்கள் தோல்வியாக இருக்கும், 2 படங்கள் பெரிய வெற்றியாக இருக்கும். பட் அது அல்ல ஒரு கலைஞனுக்கு. இன்றைக்கி நான் வந்து நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம், இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸுக்கு பேசலை, ஏன்னா பிரச்சாரமாக தெரியும். ஒரு மேடையிலேருந்து பேசும்போது, ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது, ஒரு மிட் ஸ்கோசப்பில் தான் நாங்கள் பேசுகிறது தெரியும். இந்த மேடையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்துருக்கீங்க, ஒரு லாங் ஷாட்டில் தான் தெரியும். ஒரு மிட் ரோஸில் பேசும்போது அது ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒரு யூடியூப் வச்சு அந்த 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 மிட் ரோஸ் இப்போ பார்த்துட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது, திட்டுறது, அது மோசமாக பேசுறது, அது அவங்க பார்க்குற பார்வை அவங்களுக்கு அப்படி தெரியும். ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகர் பேசுகிறதும் ஒரு மிட் ரோஸப்பில் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். இது பிரச்சாரம் இல்லை, இது சினிமாக்குள்ளே மட்டுமே பேசுகிற பிரச்சாரம். இது யாராவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு நாங்கள் April 3rd நான் விஷால் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம். கை தட்டுங்க, நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா, ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறைய பேசினாங்க. எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை, ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி, நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. 8 வருட காலங்களாக நான் விஷால்கிட்ட ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த 6 மாத காலம் இந்த மனிதனோடு, என்னுடைய தம்பியோடு அந்த 6 மாத காலம் அவனோடு அப்படியே அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன். அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான், அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான், இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். 24 மணி நேரம் ஃபோனில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி சின்சியர் ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி, அதனால தான் நான் கூட இருக்கேன், வேறு யாருமே உரிமை இல்லை. இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக விஷால்கிட்ட கேட்க போகிறேன், நான் வெளியே போயிடுறேன், சும்மா ஒரு உட்காந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிடுறேன், எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஓட்டுகளே தேவை, எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க, லட்சுமி எல்லா ஓட்டும் இந்த அணிக்கு கொடுங்க. நேற்று ரொம்ப கேட்கும்போது வந்து ஒரு வார்த்தை கேட்டேன், வந்து உடம்பு முழுதும் விஷத்தை வைத்து கொண்டிருக்கிறான் விஷால். ஏன்னா வீணு போட்டால் ஒன்று பக்கத்தில் ஒரு நம்ம எப்பயுமே எதுக்கு முறைய பேசுவோமே, ஆனால் விஷம் வைத்திருக்கிறான்னு இந்த மனிதனை பற்றி சொல்கிறாங்க, இந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்க. ஒரு வேளை விஷம் இருக்கலாம், கழுத்தில் கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம், ஒரு சிவன் போல் ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம். ஆக்சுவலாக என்றைக்குமே நல்லது மட்டுமே செய்கிறாங்க, கெட்டதை செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கள் அணியை பற்றி, ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் வரவே இல்லை, நாங்கள் இன்னும் ஊழல் செய்யலை, நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணல, நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ எங்களுக்கு விமர்சனம் எங்கள் மேலே எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் விமர்சனம் பற்றி பேசுறதுக்கு பதிலாக வந்து எங்களுடைய கேப்பபிலிட்டியை பற்றி பேசுங்க. கேப்பபிலிட்டினா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட். ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் சங்கத்துக்குள்ள வந்து இதுவரை சொல்லப்படாத, அவங்க சொன்ன எல்லா அஜெண்டாலையும், அவங்க சொன்ன எல்லா மேனிஃபெஸ்டோவில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவங்க சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறாங்க. ஸோ தேவ் அச்சீவ்டு. இருக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப மோசமான, இன்றைக்கி வந்து மோசமான நிலைமையில் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது. அதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம், நாங்கள் நிச்சயமாக நல்லது பண்ண போகிறோம். நல்லது பண்ண போகிறோம்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாருமே பேசணும், நாங்கள் நல்லது நிஜமாக பண்ணுவோமா இல்லை அடுத்தவங்க மாதிரி பேசிட்டு சும்மா வந்து உட்கார போகிறோமா, இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம். 1 வருஷத்துக்கு நம்ம சொன்ன மேனிஃபெஸ்டோவில் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா நம்ம ராஜினாமா பண்ணுவோம், நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்யலைன்னா ராஜினாமா பண்ணி நாங்கள் வெளியே வந்துடுவோம். இதை ரெக்கார்ட் பண்ணுங்கள் எல்லாருமே, இதை ரெக்கார்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே எங்கள் சட்டையை பிடிச்சி கேளுங்க. நாங்கள் 1 வருஷத்தில் நாங்கள் சொன்னதை செய்யலைன்னா தயவுசெய்து நாங்கள் வெளியே போயிடணும், எங்கள் வெளியே அனுப்பிடுங்க. ஆக்சுவலி இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து தமிழ் தனி மனித விமர்சனம் வேணால், இந்த சினிமாவுக்கு நல்லது பண்ணணும். நான் நிச்சயமாக நல்ல படம் தான் எடுத்துக்கிருக்கேன், 10 படம் நல்ல படம் தான் எடுத்துருக்கேன். நான் 1 படத்தில் கூட ஒரு பெண்ணை பற்றி மோசமான ஒரு சித்தரிச்சோ இல்லை ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை சொல்லி மக்களை ஈர்த்தோம் நான் எந்த படமும் பண்ணல. நான் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் துப்பறிவாளன் பார்த்தா தெரியும், துப்பறிவாளன் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன். நான் சினிமா எடுக்கும் பொழுது நான் லாபம் சம்பாதிக்கிறாக எடுக்கல, நான் வந்து ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியோ அல்லது வந்து நான் வந்து ஒரு நந்தலாலாவோ
ஒரு சினிமாவை வந்து ஒரு கிளர்ச்சி ஆக்கி நான் வந்து சம்பாதிக்க விரும்பல, சின்சியரான ஒரு படம் பண்ணேன். என் லைஃப்பில் பெஸ்ட் சினிமா படங்கள்னா ரெண்டு படம் தான் சொல்லுவேன், அது ஓனாயாட்டுக்குடி நந்தலாவும். ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போட்டி போகிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலில். இந்த இரண்டு படங்களுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ்க்காக நான் நின்று ஒரு வருஷம் நின்று நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டம் இன்னைக்கு வர்ற ப்ரொடியூசருக்கு, இனிமேல் வர்ற ப்ரொடியூசருக்கு, வந்து போய் நொடிஞ்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வரோம். ஸோ எங்களுடைய இந்த வேள்வி வந்து ரொம்ப சின்சியராக தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற வேள்வி. தயவுசெய்து இதை மோசமாக பேசாதீங்க. தேர்தலில் சந்திங்க, தேர்தலில் நீங்கள் பேசுங்க, நியாயமாக பேசுங்கள். ஒரு போராட்டம் நடத்தினா நீங்களும் போராட்டம் நடத்துங்க, உங்கள் கொள்கைகளை பற்றி பேசுங்க. தயவுசெய்து தனி மனித விமர்சனம் வேணாம். இது ரொம்ப முக்கியமான விழாவாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இந்த படத்தை சேர்ந்த குழுவினர் மன்னிச்சுங்க, நான் அதை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய கடமை, நான் பேசுகிறேன், நான் பேசி ஆக வேண்டிய கடமை இது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நினைஞ்ச தொழில்நுட்ப கல்வி எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும். பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வரணும், பெரிய ஹீரோ தான். மீண்டும் அவன் வெற்றி வகை சுடனும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.